நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை நடைபெற உள்ளது. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் வரும் 20 தொடங்கி 28 முடிவடைகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி ஒரு நபர் 50,000 ரூபாய்க்குள் மட்டுமே கைகளில் பணம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு மேல் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்து செல்லும் பட்சத்தில் பணம் பறிமுதல் செய்யப்படும். அரசு திட்டங்கள், எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் பெயர்கள் தற்காலிகமாக அளிக்கப்படும். அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் முதல் கட்டமாக தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கார், லாரி உள்ளிட்ட வாகனங்களில் அரசியல் கட்சிகளின் கொடிகளை பறக்கும் படையினர் அகற்றி வரும் நிலையில் நாளுக்கு நாள் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை செய்யும் பணி தீவிரமடைய உள்ளது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அயனாவரம், பெரம்பூர், டிநகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுவர்களில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்த அரசியல் கட்சியினர் பெயர்கள் அகற்றப்பட்டது. தேர்தல் காலத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் கூறுகையில், வணக்கம் சார், தேர்தலை ஒட்டி இந்த மாதிரி வந்து சோதனைகள்ல ஈடுபடுறாங்க காவல்துறையினர், இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? Definitely very important because the election should be done peacefully and without any distribution of money, and the only thing it will be fair. I really welcome this move, and I should be very selective in also choosing the car. I don't know on what basis this car is selected, but in any case good, very happy about it. தேர்தல் ஒட்டிய காலங்கள்ல இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு பணியில வந்து காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க, இதை பத்தி உங்களுடைய பார்வை? இதை பற்றி என்னுடைய பார்வை வந்து இது அவங்க செய்கிறது நல்லது தான். காவல்துறை அவங்க வந்து செக்அப் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுடைய கடமைக்கு நம்ம ஒத்துழைச்சு போகணும், அது நல்ல இது. வேறு எதுவும் நான் சொல்லுவேன். இப்போ வந்து தேர்தலை முன்னிட்டு வந்து போலீஸார் வந்து சோதனையில் ஈடுபடுறாங்க பயணிகள்கிட்ட, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நல்ல விஷயம்தான் மேடம், ஏன்னா நல்லா இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப்டி தான். ஏன்னா வேறு இதில் கூட எத்தனை வருவாங்க, பாம்புமே எத்தனை வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுனால எதுவும் ஒரு இது இது கிடையாது, இது நல்ல விஷயம்தான். இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கு, இதில் வந்து தப்பு கிடையாது. இப்போ ஸ்டிக்கர் வந்து ஸ்டாண்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாண்ட் மூலியமாக நாங்கள் சொல்லி எடுத்துருவோம் ஸ்டிக்கரை, திருமாவளம் ஸ்டிக்கர் நாங்கள் எடுத்துருவோம், அதனால ஒன்றும் கிடையாது. நல்லா இதுவாக தான் பண்ணுது, செக் பண்ணுறது நல்லது. இன்னும் ஒன்று ஒரு 20,000 அதெல்லாம் செக் பண்ணால் ஒன்று நல்லா இருக்காது, அது வந்து அது வீட்டு யூஸுக்கு எடுத்துன்னு போவாங்க கொள்வாங்க. மற்றபடி வந்து பெரிய அமௌண்ட்டை நீங்கள் பிடிக்கிறதுல தப்பு கிடையாது, ஏன்னா அது வந்து எலெக்ஷனில் வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கோசம் கொடுக்கறதுக்கு எத்தனை வருவாங்க, அதை நீங்கள் புரியுதுல தப்பு கிடையாது, நியாயமான விஷயம் தான். ஒரு ஒரு இடமா வந்து நீங்கள் நின்று காத்திருந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி விஷயத்துக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பார்த்துட்டு உடனே பார்த்துட்டு நீங்கள் என்ன கன்ஃபார்மாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து அமுச்சுட்டு தப்பு கிடையாது, அது கொஞ்சம் பார்த்துட்டு அமுச்சிடணும். பெரிய அமௌண்ட்டில் அது வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்து தான் ஆகணும், மற்றபடி ஒன்றே கிடையாது. தேர்தலை முன்னிட்டு இன்னையிலேருந்து போலீஸார் பல இடங்களில் வந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் நல்லது தானே மேடம், செக் பண்ணுறது இல்லை, எலெக்ஷன் வருது சும்மா இல்லை, எல்லாம் செக்கிங்லாம் பண்ணோம். ஏன்னா அதாவது அந்த எலெக்ஷனில் காசு அதெல்லாம் மாற்றதில்லை, இப்போ இந்த பேக் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் யோசிச்சு தான் வண்டி நிப்பாட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தானே இது, அதனால அவங்க பண்ணுறது கரெக்டு தான் அது. ஸோ பண்ணுறது அவங்க கரெக்டு தான், நிப்பாட்டி செக் பண்ணுறது எல்லாம் நல்லது தான் எலெக்ஷனுக்கு. காலையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இதுதான் முதல் முறையாக வந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்களா, வேற ஏரியால சோதனை பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்குறேன். நான் வந்து என் வீடு ஆவடி, ஆவடியிலேருந்து தான் பார்த்துன்னுக்குறேன், எல்லாருமே நினைவுறாங்க. இப்போ வேலைப்படி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே நம்மளுக்கு.